ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துபாய் டேரக்டரி வாலா யூடியூப் சேனல். கிரிக்கெட்டே பேசுகிறோமா, கொஞ்சம் சினிமா பேசுவோம். மாலிக் இப்போ தான் பார்த்து முடித்தேன். அமேசான் ப்ரைமில் ஃபஹத் ஃபாசில் நடித்தது, ஃபண்டாஸ்டிக் சஸ்பென்ஸ் த்ரில்லர். என்ன பேசுகிறேனே தெரியல, அப்படியே ஸ்டன் ஆகி போயிருக்கேன். சில சீன்லாம் அப்படியே மைண்டை விட்டு வெளியிலே வர மாட்டேங்குது. இப்போ செகண்ட் டைம் வேறு பார்க்க போகிறேன். அந்த அளவுக்கு பிரமாதமாக இருந்தது. ரியாலிட்டி படமாக இல்லை சினிமாவாக ரியலாக தெரியல. யாராவது சிசிடிவி கேமரா வச்சு எடுத்திருக்காங்களான்னு தெரியல, ரியலாக நடக்கிறத. அந்த அளவுக்கு ஒரு யதார்த்தம். மலையாள சினிமா ஆட்ஸ் ஆஃப் லைனாக நிறைய படம் இந்த மாதிரி இன்னும் புது மாதிரியான திங்கிங், இன்னும் ப்ரெசன்டேஷன் ரொம்ப பிரமாதமாக. அது மகேஷ்நாராயணன் தான் டைரக்டர் இந்த படத்துக்கு. அவரோட ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, அவர் சொன்ன விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரைட், சிம்பிளாக கதையை பற்றி சொல்லணுன்னா, ஒரு எல்லாத்துக்குமே பயப்படுற ஒரு ஒரு யங்ஸ்டர், அவர் எப்படி கேங்ஸ்டராக மாறினார், ஊரே அவரை பார்த்து ஏன் பயப்படுது, பொலிட்டிக்கல்லேருந்து போலீஸ்லேருந்து எல்லாருமே அவரை பார்த்து ஏன் பயப்படுறாங்க, அவரை ஜெயிலில் போட்டு கொலை பண்ணணும்னு எதுக்கு நினைக்கிறாங்க, அவர் வெளில ஏன் வந்து என்ன பண்ண போகிறாரு, 80s என்ன நடந்தது, இப்போ என்ன நடக்குது, இதுதான் மொத்தமான கதை. ஜாஸ்தி ரிவீல் பண்ண வரும்ல, நீங்கள் பாருங்கள். சஸ்பென்ஸு, கிளைமேக்ஸ், ட்விஸ்ட்டு சூப்பர். ஏகப்பட்ட டாட்ஸ் எல்லா சப் கேரக்டரும் கனெக்ட் பண்ணி கடைசியில் வந்து லிங்க் கொண்டு வந்து கொடுக்குறாரு டேரக்டர். பிரமாதமாக இருந்ததுங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தம். கண்டிப்பாக ரீமேக்கிங்லாம் நிறையா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபேமிலி ஓரியன்டடு, ஃபேமிலி, கேங்ஸ்டர், மிஸ்ட்ரி, த்ரில், எல்லாமே ஃபஹத் ஃபாசில் எல்லாத்துக்குமே கண்ணு முன்னால் கொண்டு வந்து வச்சுருக்காரு. ஸ்டார்டிங் ஒரு 15 நிமிஷம் சிங்கிள் ஷாட்டில் ஒரு சீன் எடுத்திருக்காங்க. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் பிரியாணி சட்டி தூக்கினு வராங்க. அதுலேருந்து கண்டினியூஸாக ஒரு குழந்தை ஒன்று அழுதுட்டுருக்கோம், அதை எடுத்து அதுக்கு சாப்பாடு தரேன்னு அவங்க அம்மா எடுக்கும்போது அவங்களோட பொண்ணை ஒன்று அரைவாங்க. கண்ணா அழுகிற குழந்தை வாய் நிறுத்திடும். அந்த மாதிரி ஒரு சீனு, பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ். நிமிஷா சஜாயன், ஐயோயோ சும்மா சொல்லக்கூடாது அந்த பொண்ணை. அப்பா நயாட்டு ரீசெண்டாக நானும் ரிவ்யூ போட்டதில் நடித்தாங்க. அப்போ கிரேட் இண்டியன் கிச்சன் ஆலி நடிச்சிருக்காங்க. கேரளா ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு நிறைய அவார்டெலாம் வெயிட்டிங். அந்த அளவுக்கு சூப்பர்பாக நடிச்சிருக்காங்க. ஃபஹத் ஃபாசிலை பற்றி கேட்கணுமா, ஐ மீன் அவருக்கு பில்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேலண்ட் வி ஹாவ் இன் இண்டியன் சினிமா. ரெண்டு ரோலில் ஒருத்தர் தான் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் வரும்போது பயப்படுற சிறுவனாக இருந்து அவர் எப்படி சர்க்கம்ஸ்டன்ஸ் அவரை வந்து கேங்ஸ்டராக மாற்றுறது அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காருங்க. ஜாஸ்தி டைலாக் இல்லை பேசுகிறதுக்கு, எல்லாமே கண்ணாலே பேசுகிறார். அவர் கண்ணாலே பிரமாதமாக அவரோட எக்ஸ்ப்ரெஷன் ஸ்பீக்ஸ் எவ்ரி திங் வால்யூம். ஒரு ஃபிஷ் செல்லராக இருக்கார் சின்ன வயசில். அவர் கேங்ஸ்டர் ஆகி அந்த ஊரே அவர் எப்படி மதிக்குது, எதுனாலன்னு சர்க்கம்ஸ்டன்ஸ் ஒருத்தர் கிரிமினல் எப்படி உருவாக்குது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. ஜெயிலுள்ளே ஒரு போட்டு தள்ளுறதுக்கு ஒரு பையனை ரெடி பண்ணுறாங்க. அந்த பையனை இவரோட ரிலேட்டிவ் தான். அங்கே தான் ஃபேமிலி ப்ளஸ் ஃபேமிலியோட நஃரத்துன்னுவாங்க இந்தியில், அதனால் வெறுப்பு காட்டுறாங்க. எதனால அந்த பையன் அவரை கொல்ல நினைக்கிறான். அப்புறம் ஒரு சீனில் ஃபஹத் ஃபாசில் தப்பிக்கிறதுக்காக ஒரு குப்பையிலேருந்து வெளில வருவாருங்க. அதில் அவரோட வலி, பெயின் எல்லாத்தையும் காட்டுவார் பாருங்க, எக்ஸ்ப்ரெஷனாக. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். எப்படி தான் பிரமாதமாக இந்த மாதிரிலாம் நடிக்க முடியுதுன்னு தெரியல. அவருக்கும் கண்டிப்பாக நேஷ்னல் அவார்டெலாம் வெயிட்டிங். கிளவர் ரைட்டிங், ரொம்ப நல்ல ரைட்டிங் இருக்குது. கெஸ்ஸே பண்ண முடியல என்ன நடக்குதுன்னு. ஃபஸ்ட்டு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் படம் டேக் ஆஃப் ஆகுது. இவர் ஹஜ்ஜுக்கு போகிறேன்ட்டு கிளம்புறாரு. அவங்க அம்மாலாம் ஃபேமிலிலாம் சொல்கிறாங்க, போகாதப்பா, அவங்க ஒய்ஃப்லாம் போலீஸ் தேடி இருக்கு, நான் பிடிச்சிடும், இல்லை இல்லை நான் போகிறேன், நான் தான் இப்போ திருத்திட்டேன்னு போகிறேன். ஏர்போர்ட்டில் அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, தடா கட்சி உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் படம் சூடு பிடிக்குது. காலேஜ் காட்டுறாங்க, ஸ்கூல் காட்டுறாங்க, அங்கேருந்து பாம்பு தூக்கி போகிறது, நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு. சொல்லிகிட்டே போன அத்தனை கேரக்டரும் வாழ்ந்துருக்காங்க, யாருமே நடித்த மாதிரியே தெரியல. இன்ஃபேக்ட் இது 2019 செப்டம்பரில் எடுத்து 4 மாதத்தில் முடிச்சுட்டாங்க. 2020 ஜனவரி பேண்டமிக் முன்னாடியே தேட்டர் ரிலீஸ் நிறைய ட்ரை பண்ணாங்க. துபாய் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணாங்க இந்த படத்துக்கு. ட்ரான்ஸில் இவர் நடிச்சிருந்தார் அந்த படத்தில், அந்த கேரக்டரே வாழ்ந்துருந்தார். ஃபஹத் ஃபாசிலுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. ரீசெண்டாக கூட இருள் வந்தது ஓடிடி பிளாட்ஃபார்மில். ஸோ துபாய் ஃபேன் எல்லாமே டிசப்பாயின்ட், தேட்டரில் வரலையான்னு. அப்படியே 2.5 மணி நேரம் கண்ணு மேய்க்கவே மாட்டீங்க, நவரவே மாட்டீங்க, பார்த்துட்டே இருப்பீங்க ஸ்க்ரீனை. டிவியில் பார்க்குறீங்களா, லேப்டாப்பில் பார்க்குறீங்களா, தயவுசெய்து மொபைல் கிபிலெலாம் பார்த்துடாதீங்க, பிடிக்காது. பெரிய ஸ்க்ரீனில் வீட்டில் டிவியில் பாருங்கள். 1980 காட்டுறாரு அழகாக அந்த ஒரு எபிக் போர்ஷன். அதே மாதிரி ப்ரெசென்ட்டு ஃப்ளாஷ்பேக், ப்ரெசென்ட் ஃப்ளாஷ்பேக், ப்ரெசென்ட்டு டேரக்டர் அழகாக நீட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது சாதாரண ஒரு ஹீரோ ஹீரோயின் வில்லன் கடத்திருப்பார் அந்த மாதிரி கதை கிடையாது. இது நிறைய கேங்ஸ்டர் படம் பார்த்துருக்கோம், பட் இருந்தாலும் இது ஒரு புது மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கொடுக்குது. அண்ட் நிறைய ஷாக்கிங் மூமெண்ட் இருக்குது. அதெல்லாம் ஷாக்கிங் இன் அ சென்ஸ், இந்த பே பண்ண வர மாதிரிலாம் இல்லை. சே இப்படிலாம் கூட நடக்குமான்னு அந்த மாதிரி இதெல்லாம் நல்லாயிருக்கு. காரில் போகும்போது நிமிஷா சஜான் பேசிட்டு போவாங்க ஒரு மினிஸ்டர் கூட, அந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கும். காரை நிறுத்தியாக நின்றுட்டு இறங்கி நடந்து போகிற கெத்து ரொம்ப பிரமாதம். நர்ஸாக நடிச்சிருக்காங்க, அவங்களும் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க அந்த பசங்க. மொத்தத்தில் சொன்னால் பேசிகிட்டே போயிட்டே இருக்கலாம். சுலைமானாக நடித்த சுலைமான் வர்சஸ் அலி, ரெண்டு பேர் அவருக்கு இருக்கார். அது ஃபஹத் ஃபாசில் தான் கம்ப்ளீட்டாக. ஜெயில் உள்ளேருந்து எதுக்காக ஏன் வெளில கொண்டு வர முயற்சி செய்யலை போலீஸ் டிபார்ட்மெண்ட், நல்லா காமிச்சிருக்காங்க. ஒரு ஜெயிலே போட்டு தள்ளணுன்றதுக்கு வெளியில் என்ன நடக்குது, ஜெயில் உள்ளே நடக்குது, மாற்றி மாற்றி காட்டாது. நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ படம், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்.
இது பொலிட்டிக்கல் போலீஸ் கான்ஸ்பிரசி தியரி எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக ஃபேமிலி பாண்டிங் கூட காமிச்சிருக்காங்க. இதுதானே படம் ஸ்டார்டிங்கே பிரியாணி சட்டியை தூக்கிட்டு வருவாங்க, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எனிவே நிறையா சொல்லிட்டேன் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக டீட்டெயில் நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கு ஃபன் போயிடும். நீங்கள் படத்தை கண்டிப்பாக பாருங்கள். அமேசான் ப்ரைமில் இருக்குது, 2.5 மணி நேரம் ஓடுது. இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்குது, மலையாளத்தில் இருக்குது, டப்ட் வெர்ஷன்லாம் இல்லை. மகேஷ் நாராயண், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஃபஹத் ஃபாசில் ஒன்ஸ் அகேன் பிரில்லியன்ட். ரைட், நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். என்ன கமெண்ட் இருந்தாலும் கீழே தெரிவிங்க, பதில் சொல்கிறேன். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. தேங்க்யூ வெரி மச்.